கஞ்சா அப்படின்னு சொன்னது ஒரு தவறான வார்த்தையா பாக்குறோம். ஏன்னா அதோட இம்பாக்ட் அப்படி. கஞ்சாவா நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய போதைப் பொருளா வந்து பாக்குறாங்க. இதை மருத்துவத்துக்காகவும் அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதே அதிகமா நம்ம ஆளுங்க யூஸ் பண்றதுனால புத்தி மாறி போய் தவறான பழக்கங்களை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு பொருளை தடையும் பண்ணிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு கஞ்சா பத்தினா ஒரு ஆறு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. நம்பர் ஒன், கிமு 800 ஆண்டுகள்ல இருந்தே இந்த ஒரு கஞ்சாவை யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எகிப்து நாடுகளை தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. கண்வீக்கத்தை குறைக்கிறதுக்காகவும் ஒரு ஆபரேஷன் அப்படின்னா வலியை போக்குறதுக்காகவும் ஒரு வலி நிவாரணியா தான் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. நம்பர் டூ, இந்த கஞ்சாவை விக்டோரியா மகாராணியும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வெயிட், போதைப் பொருள் இல்லாம 19 நூற்றாண்டுல நிறைய ஆய்வுகளுக்கு பிறகு கஞ்சா அப்படின்ற ஒண்ணு ஒரு வலி நிவாரணியா வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் த்ரீ, இந்த கஞ்சாவை அடிச்சோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது அந்த காலங்கள்ல ஆஸ்துமா சரியாகிறதுக்கு, டெட்டானஸ், ஹை பிபி, பசி எடுக்கிறதுக்கு, நரம்பு செயல்பாடுகள்லாம் சரிவர வேலை செய்யறதுக்காகவும் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஆனா இது ஒரு அளவா ஒரு மருந்தா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் போர், பொதுவா ஒரு போதைப் பொருள் யூஸ் பண்றோம் அப்படின்னா கேன்சர் வரும்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு போதைப் பொருள் கேட்டகரியில வந்து இந்த கஞ்சாவையும் வந்து சேர்த்திருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு கஞ்சாவை அமெரிக்கால புற்றுநோயை குணப்படுத்துறதுக்காக இந்த கஞ்சாவை யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? நம்பர் ஃபைவ், 2013 60,400 கிலோ கஞ்சா சட்டப்பூர்வமா வந்து உற்பத்தி செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 2017 இருந்து 182.5 மில்லியன் மக்கள் வந்துட்டு கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிலர் வந்து மருத்துவ பயன்பாட்டுக்காகவும் சிலர் வந்து போதைக்காகவும் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பர் சிக்ஸ், ஒரு சிவபெருமானுக்கும் கஞ்சாவுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். இதை பத்தி சிவபுராணங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்கடல கடைஞ்சப்ப இருந்து வெளியில வந்த ரொம்ப கொடிய விஷம் வந்து சிவனை எதுவுமே பண்ணல. இந்த ஒரு கஞ்சா வந்துட்டு எந்த விதத்திலயும் சிவனோட சமநிலை வந்து மாத்த போறது கிடையாது. ஆனா இதை சாதாரண மக்கள் வந்து அதிகமா யூஸ் பண்ணும் போது சமநிலை தவறி தவறான பழக்கங்களை ஈடுபட முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இந்த ஒரு ஃபேக்ட்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணி மறக்காம உங்க நம்பருக்கு ஷேர் பண்ணிருங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன்.